அகரம் சீகூர்ல இருந்து வரேன். அங்க வந்து பஸ் வந்து முன்ன வந்து ஒரு 50 ரூபாயில போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இப்ப வந்து 60 ரூபாய்க்கு மேல, ஒரு நாளைக்கே 60 ரூபாய் ஆகுது. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நாங்க வந்து காலேஜ் வர முடியும்? எங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்கள் எல்லாருக்குமே தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. நாங்களே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்தா வரோம். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கோம். இவங்க வந்து பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பஸ் வந்து நிறுத்துறது இல்ல. அவங்க பட்டுக்கும் சரி பாஸ் தானே சொல்லிட்டு அசால்ட்டா வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தும் நாங்க காசு கொடுத்துதான் வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ரொம்ப அதிகமா எக்ஸ்சேஞ்ச் டபுள் சார்ஜ் போட்டுருக்காங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்களோட கோரிக்கை என்னன்னா, பஸ் வந்து பழையபடி இருந்த மாதிரி இருக்கணும். பஸ்ஸும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, ஒண்ணு பண்ண. இது எல்லாருக்காகவும் தான். எல்லாருமே நின்று வேடிக்கை பாக்குறாங்க, எல்லாருமே இதுல ஸ்ட்ரைக் பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பொதுமக்கள் எல்லாருமே இதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணோம். இதுதான் எங்களோட கோரிக்கை. எல்லாருமே அங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணா போலீஸ் எல்லாருமே போங்க, உள்ள போயிடுங்க, இப்படி வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, அவங்க இதை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து முன்னிருந்த மாதிரி பஸ் நம்ம, நாங்க என்ன பரவாயில்ல படிச்சோங்க. சப்போஸ் படிக்காதவங்க சின்ன அவங்க அவங்களாம் வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதுதான் எங்களுக்கு, எங்களுக்கு வந்து பழையபடியும் வந்து எல்லாமே நடக்கணும். அதுதான் பஸ் கட்டண உயர்வு காரணமாக நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கோம். அரசு கலைக் கல்லூரி மாணவர்கள், நாங்களாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பஸ்ஸு கட்டணம் கேட்குறாங்க இன்றைக்கி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் பாஸே ரத்து செஞ்சுருவாங்களாட்டுக்கு. நாளைக்கு அரசு கல்லூரியில் படிக்கிறோங்கிறோம், அரசு கல்லூரியில் கூட நாளைக்கு வந்து ஃபீஸ் கேட்பாங்களாட்டுக்கு. நாங்கள் எப்படி தான் படிக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் வேறு ஜிஎஸ்டிங்கிறோம், அதுங்கிறான் இதுங்கிறான், என்ன தான் நாங்கள் பண்ணுறேன்னு தெரியல. பஸ்ஸு இன்னைத்த நாள் 5 ரூபா கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கு 11 ரூபா கேட்குறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் விவசாயி மக்கள், எங்கள் விவசாயமும் ஒன்றும் இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை. இந்த எங்களுக்கு இதில் நீங்கள் எதாவது தீர்வு கண்டே கண்டுணும். நாங்கள் வந்து வாபஸ் வாங்க மாட்டோம். இறுதி வரை நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருப்போம், சாலை ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்போம். ராமச்சந்திரன். எங்கள் முக்கிய கோரிக்கை என்னன்னா, பஸ் கவர்மெண்ட் கட்டண உயர்வு வந்து குறைக்கணும். அது வரைக்கும் மாணவர்கள் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் இதை செய்ய வேண்டியதாக செய்வோம். கடைசி வரைக்கும் போராட்டம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்னதான் பொதுமக்கள் பாதிப்படுறதுன்னு சொல்றதே தப்புங்க. பொதுமக்கள் பாதிப்படுறது எவ்வளவோ இருக்குங்க. நீங்கள் கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு நடத்துறீங்க சட்டத்தை. எங்களை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எந்த உதவியும் வரக்கூடாது, அவ்வளோதான்.